இந்த பயலுக்கு நான் கடை வச்சு கொடுத்தேன், எங்கிட்டயே காசு கேக்குறான். இவனெல்லாம் திருத்த சிவா, உனக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது. அந்த ஆண்டவன் தான் உனக்கு தைரியத்தை கொடுக்கணும். என்னதான் தைரியத்தை தந்தாலும் இந்த அவமானத்தை எப்படி தாங்கிக்க முடியும்? மூணாவது மனுஷன் நானு, என்னாலே தாங்கிக்க முடியல. இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. ஓடி போனது உன் மாமன் பொண்ணு, நான் எதுக்கு கவலை பண்ண? விஷம் குடிச்சு சாவணும். அதையத்தான் நானும் கேக்குறேன். என் மாமன் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, வேண்டாம்னு போயிட்டா, அதுக்கு நான் எதுக்கு கவலை பண்ணணும்? என்ன பேசுற நீ? டேய் சொட்ட, போன எலெக்ஷன்ல நீ ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டியா எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டியா? எதிர்கட்சிக்கு தான். டெல்லியில இருக்கிற வாஜ்பாய் ஆத்தூர்ல இருக்கிற இந்த சொட்டைய ஓட்டு போடலன்னு சாப்பிடாம தூங்காம உன்ன நினைச்சு கவலைப்படுவாரா? டேய் சரவணா, இங்க வாடா. என்ன? இவனுக்கு முருகனை பிடிக்கும், உனக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும், எனக்கு பாபாவை பிடிக்கும். கடவுள்லயே இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காதுன்னு பிரிச்சு வச்சிருக்கிறோம். நான் ஒரு சாதாரண மனுஷன். என் மாமன் பொண்ணுக்கு எனக்கு பிடிக்காம போனதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அது அவளுடைய ப்ராப்ளம், என்னோட ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு நான் அதுக்கு வருத்த பண்ணும்? இப்ப சொல்லு, கவலைப்பட வேண்டியது நானா இல்லை என் மாமன் பொண்ணா? நிச்சயமா சத்தியமா அந்த பொண்ணு தான். அப்புறம் இப்படி டீ கடையில் உட்காந்துக்கிட்டு வெட்டியா ஊர் நியாயம் பேசுறதுனால தான் குடிக்க தண்ணி கூட இல்லாம இருக்கும். போய் வேலைய பாருங்க. ஆமா, உன் கூட இருப்பானே சண்முகம், எங்க வர இருந்தாலும் ஆளை காணும். அவன் வெட்டிப்பாயா, ஏதோ வேலை இருக்குன்னு வெளியூர் போயிருக்கான். உன் பொண்டாட்டி அவனோட தான் போயிருக்கா. நான் பிளான் போட்டேன், அவன் முடிஞ்சானே. மக்களா, ஐயோ, கருத்து கந்தசாமி வரண்டோ, கருத்து கந்தசாமி கந்தசாமி வந்துட்டா, ஓடுங்கடா. கருத்து சொல்லி நம்மள சாவடிச்சு வேண்டாம், வாங்களா, ஓடுங்களா, ஓடுறா ஓடுறா ஓடுறா. தலைவா, ஊருக்குள்ள உனக்கு என்ன பேர் தெரியுமா? தலைவா, என்ன பேர்ரா? கருத்து கந்தசாமி. அப்படியா? உன்னை பார்த்தாலே ஊருக்குள்ள எல்லாம் பயந்து ஓடுறாங்க தலைவா. அதுக்கு என்னடா செய்ய முடியும்? நாட்டுக்கு நாலு நல்ல கருத்துக்களை சொல்லும் போது அதுக்கு நாலு பேர் எதிர்ப்பு சொல்லத்தான்டா செய்வாங்க. கள்ள தூக்கி அடிச்சாங்கண்ணா, கள்ள தூக்கி அடிச்சாக்கா அதை வச்சு வீடு கட்ட கத்துக்கணும்டா. முட்டையை தூக்கி அடிச்சா அதை வச்சு ஆஃப் பாயில் போட கத்துக்கணும். தக்காளி தூக்கி அடிச்சா, தக்காளியை தூக்கி அடிச்சா போடா கோக்காலிட்டு போயிட்டே இருக்கும்டா. நில்லுங்கடா, இலை பரட்டங்களா, வாங்கடா இங்க. பாத்தீங்களாடா, இதுங்களை பெத்து போட்டுட்டு இதுங்க அப்பா அம்மா அடுத்த குழந்தை ரெடி பண்றதுக்கு குடிசைக்குள்ள போயிடுச்சு போல இருக்கு. தலையாடா இதெல்லாம் ஒரே சிக்கு பிடிச்சு போய் இதை இப்படியே விட்டா முதல்ல பொடுகு வரும், சைட்ல ஈர் வரும், ஈரே பேனாகும், அப்புறம் இதுங்க சொரிஞ்சு சொரிஞ்சு தலையெல்லாம் சோரியாசிஸ் வந்துடும். தலைவா, தலைவா, இப்ப நீ என்னத்தான் கருத்து சொல்ல வர? தலைய பத்தி தான்டா கருத்தே சொல்ல போறேன். எடா அந்த கட்சி போல காட்டுங்களா அந்த புதர்களை. நம்ம குழந்தைங்க முடிய வெட்டி இருக்கிறான், வாங்கடா. இப்பதான்டா நீங்க மனுஷன் போட்ட குட்டி மாதிரி இருக்கிறீங்க. அடப்பாதி, என்னடா பாடி காட் முனீஸ்வர் கோயில் நேர்ந்துட்ட முடிய இப்படி வெட்டியா? பாடி காட் முனீஸ்வரரா? இது தெய்வ குத்தமாச்சே. என்ன குத்தம்? தெய்வ குத்தம். குலதெய்வம் கோயிலுக்காக நேர்ந்து விட்ட முடிய இப்படி அநியாயம் வெட்டி தள்ளிட்டியா? உன்னை சும்மா விட மாட்டோம்டா. நேர்ந்து விட்ட முடியா? டேய், உன்னை வெட்டிட்டு தான்டா மருதால. எஸ்கேப். கன்சாம் எங்க? ஏ மனிதா, எழுத்து என் வேள்வி, எழுதுகோல் என் தெய்வம். யார் சொன்னது? நான் தான் உள்ள வரும்போது சொல்லிட்டே வந்தேன். என்னடா இது? பொதுமக்களுக்கு நிறைய கருத்து சொல்ல வேண்டியிருந்துச்சு, அதுக்கு நோட்ஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு, அதனால தான் இதை தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். பை தி வே, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன், கல்யாணம் நின்று போனதுக்கா? இல்லை, சீர்மிகு சென்னைக்கு வந்ததுக்கு. அது என்ன ஆனா ஊனானா, கையில் ஒரு மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு வில்லேஜ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடுறீங்க. ஏன், வரக்கூடாதா? வரலாம், பட் சென்னையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியணும்? தண்ணி லாரிக்கு பிரேக்கே பிடிக்காது, அது உங்களுக்கு தெரியுமா? குப்பை லாரிக்கெல்லாம் மூடியே கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? பான் பராக் போட்டு எச்சி துப்பாத வாயே இந்த ஊரில் கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? பள்ள நோண்டப்படாத பிளாட்ஃபார்மே இங்கே கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? ஏதோ வந்தது வந்துட்டீங்க. சமாதிகளை பார்த்தோமா? சகிலா படம் ஒன்றை பார்த்தோமா? சாயந்தரம் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போனோமான்னு இருங்க, அதை விட்டுட்டு இங்கேயே பெர்மனண்ட்டாக தங்கணும்னு நினச்சிங்க, லைஃபே ப்ராப்ளம் ஆகிடும். டேய், 10 மணிக்கு உனக்கு இன்டர்வியூ, சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகு. பாய். சரி, இவ்வளோ பெருசாக இருக்கு, இது எப்படி சீவீங்க? கிரைண்டரை ஓட விட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகிற வேண்டிதான். கார்பரேஷன் குழாயில வாயை வச்சு குடிக்கிற மாதிரி குடிக்கிறான் பார். இந்த பூரா மீசக்காரன கூட்டு வராதுன்னு சொன்னா கேக்குறியா? ஒழுங்கா குடியண்டா, குடிச்சு தொலைடா. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேயா? இன்னைக்கு மேட்சிங் டே பா. மேட்சிங் டேனா? சொச்ச மிச்சமும் மிச்ச சொச்சமும் ஒன்ன ஒண்ணு லவ் பண்றது. அப்படின்னா? அதாவது காதலனே கிடைக்காத பொண்ணுங்களும் காதலியே கிடைக்காத பசங்களும் அங்கங்க அத்து விட்டு அலையுங்கள்ல, அதுங்கள்லாம் இன்னைக்கு ஒன்னு ஒன்னு மீட் பண்ணி நட்பாகி நாசமா போறதுதான் இந்த மேட்சிங் டே.
ஐயோ விழுந்துட்டானே. ஏ எந்திரா எந்திரி, ஒண்ணாகலடா. ஏடா அறிவு இருக்கடா உனக்கு, எதுக்குடா வண்டியில விழுந்து சாவ பார்த்த? என் லவருக்கு எடுத்துட்டு போற ரோச காப்பாத்துறதுக்காக தான். ஏண்டா இந்த சூம்பி போன ரோஜாவையே எவ்வளவு நாளைக்குடா லவர்ஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க? ஒரு வாழைப்பூவையோ இல்ல ஒரு காலிஃபிளவர் பூவையோ கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ அவங்க அம்மா கிச்சன்ல எதையாவது சமைச்சாவது வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன், அதான் அந்த பொண்ணு கொடுத்துருப்பாங்க. போடா போ, கொஞ்சம் அசந்திருந்தேன்னா உன் போட்டோவுக்கே மாலையை மாட்டிருப்பாங்க, அந்த பொண்ணு வந்து மலர் வளையம் வச்சிருக்கோம். போ போ. ஒரு பீர நிம்மதியா குடிக்க முடியலையே. அவனே அப்படி இருக்கான். இவ நம்ம தெருவுல கீரை வித்துக்கிட்டு இருந்தவடா. ஓ இப்ப மாடல் ஆயிட்டா. ஏய் இவனை பாரு. ஏய் என்னடா என்ன மேசிட்ட, அன்னைக்கு கூட எந்த பொண்ணு என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்குது. என்ன பண்றது, என்னோட பர்சனாலிட்டி அப்படி. எதுக்கிட உன்னை நீயே குறைச்சி மதிப்பிட்டுக்கிற? பர்சனாலிட்டி உடம்புல இல்ல மனசுல தான் இருக்கு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாத, அதுதான் உண்மையான பர்சனாலிட்டி. நம்பிக்கை இருந்தா உன்னோட கோல் என்னைக்குமே மிஸ் ஆகாது. நமக்கு எதுக்குற பிரச்சனை? வாடா வாடா சும்மாறா. இந்த மாதிரி சங்கிலியால மனநலம் குன்றியவங்களை கட்டி வச்சதுனால தான் ஏர்வாடியில பல பேர் கருகி செத்தாங்க. அந்த மாதிரி செய்ய கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டும் விடுறாங்களா பாத்தியா? மறுபடியும் சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்கப்பா. தென்மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுக தன்னால் மூடிக்கொள்ளும். அவனை பார்த்தா மனநல பாதிக்க மாதிரி தெரியல, நீ வரியா போலாம். அட நீ வேறப்பா, பின்ன அவனை பார்த்தா மெரிடியன் ஹோட்டல் ஓனர் மாதிரியா தெரியுது. நல்லா பாரு, கபாலத்துல சேதுவையும் கண்ணில் காசியும் வச்சுக்கிட்டு நிக்கிறான். பாவம், அவனை நான் போய் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டு வரேன். கந்தசாமி ஒரு காரியத்துல இறங்கிட்டான்னா மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் இனிமே உனக்கு எல்லா வழியும் திறக்க போகுது. ஓடுறா ஓடிது. ஐயோ ஐயோ சார், புடிச்சு வச்ச தீவிரவாதி அவுத்து விட்டான் சார். தீவிரவாதியா? ஆமாண்டா, பிரியாணி சாப்பிட்டு வரதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியடா. பிரியாணி சாப்பிட போனீங்களா? ஆமா. ஏன் அப்படியே செகண்ட் ஷோ பார்த்துட்டு உள்ள வர வேண்டியதானே? அங்க வழியே இல்லடா, விட்டுவா. என்ன இடண்டா இது, கும்பல் கும்பலா பொண்ணுகள்லாம் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காளு. அதுவோட முக்கியம் ஒளியறதுக்கு இடம் பாரு. ஒளியறதுக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எல்லாம் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணீங்க எனக்கு வசதியா இருக்கும். ஷட் அப். ஏய் போலீஸ் வா. ஏய் இந்த பொண்ணு நம்ம தெருவுல தயிர் வித்தவடா. தப்பிச்சோம்டா ஒரு வழியா. இங்கதான் இருக்காங்க புடியா. Trigger welcomes you to this year's Pick Your Passion. Let us witness the parade of gorgeous angels and handsomest youths with blues, cross hatches and the sandblasted jeans. Watch the cuts and style. வெட்டா எங்க போறான் தெரியலையே. போலீஸ் வேற விரட்டுதே, என்ன பண்ணுவே நான் இப்போ. I am sorry, I have to catch the Bombay flight, that's why I am rushing. Hey, you there? Yeah, I am that Maggie who came on the stage. Maggie? அது என்ன Maggie? ஃபோன் பண்ண 2 minutesல நான் ரெடி ஆயிடுவேன். நூடுல்ஸ் மாதிரி பை. இன்னைக்கு இருந்துட்டு போலாமே. இருக்கிறதா? நோ சான்ஸ். ஆக்சுவலா பாம்பேல இன்னைக்கு நைட் ரித்திக் ரோஷன் சாப்னா அவரோட எனக்கு டேட்டிங் இருக்குது. டிங் டிங். நான் 1 lakh தரேன். 1 lakh? ஓ ஷிட். ஓ பிட்ச். 1 lakh-லாம் ஆமீர் கான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக கொடுக்கறது. ஆக்சுவலா என்னுடைய பாம்பே மார்க்கெட் ரேட் 10 lakhs. யா எனக்கு எல்லாம் ஓகே, ஆனா இந்த மீஸ். யூ மீன் தி முஸ்டாஷ்? Actually, I have undergone an operation. நான் பொம்பளையா மாறிட்டே வரேன்.
டாக்டர் சொல்லிச்சு 30 days கம்ப்ளீட்டா பொம்பளை ஆயிடுவேன். இன்னோட 30 days முடியுது. ஈவினிங் 7:00 மீச அதுவே ஊதுருமா? இட் வில் ஃபால் ஆஃப் அங்கிள். இது என்ன பாம்பே ஃபேஷனா? ஏய் சி, இதுவா கடவுள் புள்ளி வச்சான், அதை சுத்தி நான் கோலம் போட்டேன். நம்ம இப்ப கோலம் போடுறது? யூ நாட்டி. Everything starts with a drink. You don't know what crazy boy. Ah, yeah. Thank you. Take it. What brand is this actually? Scotch. Scotch, nada. Can I have pickle for this? What? Urka. வயிற்றுக்குள்ள டிடிஎஸ் சவுண்ட்லாம் கேட்குது. போலாமா? நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேனே. எனக்கு ரொம்ப அவசரம். ஐயோ, ஏன் அவசரம்? உனக்கு புரியல. ஐயோ, அதுக்கு தாண்டி போறேன். கன்சாமி, 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 அது முது மாதிரியா? தூங்கிட்டியா? அடா பாவி, தூங்குறவனை எழுப்பி தூங்கிட்டியான்னு கேட்ட முதல் நீதான்டா. இப்போதான் சுஷ்மிதாசன் கதவை திறந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு. அதுக்குள்ள கனவை கலைச்சிட்டியாடா. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த இடத்துல என்னடா சந்தேகம் உனக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு எதுக்கு முத்தம் தருவா? அவன் லைஃப் அவுட் ஆக்குறது கொடுக்கறது தான். இதெல்லாம் வயசை பொறுத்ததுரா. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு 17-18. அந்த பையனுக்கு என் வயசு இருக்கும். சந்தேகமே இல்லை, இது டாவு மேட்டர் தான். காதல். டேய், எதனால்டா காதல் வருது? வேற வேலை வெட்டியில அதனால வருது. முதல்ல போய் மூச்சா போயிட்டு வந்து தூங்கு. தூங்குறவன பின்னாடி. எனக்கு மூச்சா வரல. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டேய், என்னடா? எனக்கு இங்க தூக்கம் வராம அவதி போட்டுட்டு இருக்கேன். உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வந்துச்சு? கொரியர்ல வந்துச்சு. இதெல்லாம் வந்துடா ஸ்ரீ ஸ்ரீ இஷ்டானந்த சுவாமிகளை கும்பிட்டா வரும். யார் அவரு? அவர் தாண்டா எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவர்கிட்ட நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை உடனே கொடுத்துருவார். உதாரணத்துக்கு தூக்கம் வேணும், தூக்கம் வேணும்னு வேணுனாக்கா உடனே அவர் தூக்கத்தை கொடுத்துருவார். டேய், என்னடா அது? இது ஒன்றும் இல்லை. தூங்கணும், 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 தூங்கணும். என்னடா பண்ணுற? காற்றுல ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கிற. டேய், மேலே போகிற ஆவி ஏதாவது தன்னைத்தான் கூப்பிட்றான்னு இறங்கி வந்து சென்டரில் படுத்துக்க போதுரா. டேய், பின்ன எப்படி தூங்குறது? கொசு வைத்தி சூரில் தண்ணியில் கரைச்சி கூடி நல்லா தூக்கம் வரும். சுஷ்மிதா, இந்தா வந்துட்டேன். ஏந்திரு. இந்தா வந்துட்டேன். ஏந்திரு. இந்தா ஏந்திரு. வர்க்கோட்டேஞ்சு, வர்க்கோட்டேஞ்சு, வர்க்கோட்டேஞ்சு. பாவி, ஏந்திரி ஏந்திரின்னு அஞ்சலி பட கிளைமாக்ஸ் மாதிரி கத்துறேனா? நான் மட்டும் இல்லடா, இந்த ஏரியாவே எந்திரிச்சிருடா. என்னடா பல்வல கர? என்ன பொறுத்த வரைக்கும் விடிஞ்சிருச்சா? அம்மா பால். அட பாதகா, பாலே போட்டாரேடா. ஆனா நீ என்ன தூங்க விட மாட்டேங்கிறியடா. தூக்கம் தூக்கமா வருது. ஐயோ, ஒருத்தன் பால போடுறான், ஒருத்தன் காலை போடுறான், மொத்தத்திலயும் தூக்கத்துல கல்ல போட்டீங்களடா. ஹாய் 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 அங்கிள், அங்கிள், ஹவ் ஆர் யூ? ஓகே ஓகே, ஹூ ஆர் யூ? என்ன அங்கிள்? சிவா. ஆமா, அது என்ன அங்கிள்? இதுவா? இது இண்டிகோ ஸ்டார். இத சீலிங்ல ஒட்ட வச்சு படுத்துக்கினே பார்த்தா ஆகாயத்தை பாக்குற ஒரு ஃபீலிங் வரும். என்ன அங்கிள், குவார்டர் அடிச்சுட்டு குப்புற படுத்துட்டோம்னா அப்புறம் எதுவுமே தெரியாதே. அது உன் இஷ்டம் அங்கிள். அது என்ன விலை அங்கிள்? எஸ் 2500 ரூபீஸ். மை காட், 2500 ரூபாயா? ஆமா. எங்கிட்ட கொஞ்சம் குறையுது. எவ்வளவு குறையுது? 2500 குறையுது. செக்யூரிட்டி அங்கிள், சொல்லுபா. இவரெல்லாம் கூப்பிட்டாரு அங்கிள். 2500 ரூபாய் கொடுத்து வாங்குறது பதிலா மொட்டை மாடல படுத்துட்டு பார்த்தா ஃப்ரீயாவே ஸ்டார் பார்க்கலாம்ல. அது உன் இஷ்டம். அப்ப அது வாங்கினா இது தருவீங்களா? மாட்டேன். இதை வாங்கினா அது தருவீங்களா? மாட்டேன். பிசினஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாதா? அட்ஜஸ்ட்மென்ட்டே பிசினஸ் ஆயிட்டா அங்கிள். அங்க பாருங்க, சொறி வராரு. எங்க? ஹாய் ஹாய், சிவா 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 சிவா. கேப் கேப். அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மரியாதை. ஓடா கேப் மாறி. யாரு கேப் மாறி? கேப் மாறி போச்சுன்னு சொல்ல வந்தேன். அதான் பாத்தேன். ச்சே, இந்த மொட்டையங்கிரி ஏமாத்தவே முடியலடா. இவன் பரவாயில்லடா, இவன் கூட அரியன்னு ஒருத்தன் இருப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து சொரிய ஆரம்பிச்சாங்கன்னா ஒரே அசம்பிளி தான். நல்லா வாரு வாருன்னு வாரிட்டு கடைசியில் பிளாஸ்டிக் சேரை கையில் கொடுத்து அனுப்பிச்சிருவானுங்க. இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு. அன்னைக்கு அவசரத்தில் முத்தத்தோட போயிட்டான். இன்னைக்கு வந்து என் கையை பிடிச்சி எனக்கு நன்றி சொல்லி தன் கையோட சேர்த்து ஐயோ என்னென்னமோ பண்ண போறான். புடா, உங்களுக்குள்ள என்னென்னமோ நடக்கும். அப்போ உயிர் நண்பன் நான் எங்கடா போறது? யார் நீ? உன்னைத்தாண்டா யாரா நீ?
புரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. அது எப்பட ஒரு ஃபிகரை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஃபிகர் என்று வாழ்வுதனில் வந்து விட்டால் மற்றாங்கே ஃப்ரெண்ட்ஷிப் நாரி விடும்னு சரியா தாண்டா சொல்லியிருக்காரு சாலவன் பாப்பையா. புண்பட்டு நின்றதடா நண்பன் மனம். ஐயோ, கண்டுக்காமல் போவது இந்த பெண்ணின் குணம். இது சாலவன் பாப்பையா சொல்லடா, அவருடைய கசின் பிரதர் பாலமன் அப்பையா சொல்லியிருக்கிறாரு. அப்பையா, இங்க பாரு, கர்ச்சீஃப மட்டும் வச்சு ஒரு டிரஸ் போட்டிருக்க. அது இல்லடா, அங்க பார், வரா பார். ஹாய், ஹாய், ஐம் டெரிபிளி சாரி. எனக்கு எல்லாமே இப்போதான் ஞாபகத்துக்கு வந்தது. நேத்து நைட் சிவா இல்லனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. Thank you so much. It's okay. போலாமா? ஓ, போலாமே. அந்த பொண்ணு என்ன கூப்பிடுது? உங்களை இல்ல, இவள. ஓ சாரி, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போனும், அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே, பை பை பிரபு. 1 minute. அவ்வளவு தூரம் போயிட்டு இவ்வளவு தூரம் வந்து சாரி சொல்றானா, மேட்டர் ரொம்ப தூரம் போயிடுச்சு போல இருக்கேனா. இன்னைக்கு நைட்டும் தூங்க விட மாட்டான் போல தெரியுது. இடிக்கிறானே. Welcome to the food festival, sir. Excuse me? Yes. ஏ, எல்லாரும் கையில பிளேட் வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. Food festival. Food festival. You can move your ass. Food festival. தமிழன் தான் முத முதல்ல அரிசி மாவு அவிச்சு இட்லி தான், அதையே கொஞ்சம் எலாபரேட்டா போட்டு தோசைண்ணா, அதையே ஒண்ணு மேல ஒன்னா அடுக்கி செட் தோசைண்ணா, அதுக்குள்ள கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒழிச்சு வச்சு மசால் தோசைண்ணா, நேத்து மிஞ்சி போன இட்லிய இன்னைக்கு ஊத்து போட்டு உப்மான்னு கண்டுபிடிச்சான். இதையெல்லாம் கண்டுபிடிச்ச தமிழன் தான் இன்னைக்கு வெளியில ஃபுட்டு கிடைச்சாதான் ஃபெஸ்டிவல்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா இவங்க என்னடானா, ஏசி ரூமுக்குள்ள ஏகப்பட்ட புது ஐட்டங்களை கண்டுபிடிச்சு பிளேட்டு பிளேட்டா வச்சு தின்னு ஏண்டி இப்படி பெருத்து. என்ன சொன்ன? நான் ஏதோ சொசைட்டிக்கு கருத்து சொன்னேன். சொசைட்டியா? என்னது அது? எனக்கு ஒரு பிளேட் வேணும். எங்க கிடைக்கும் சொசைட்டி ஒரு பிளேட் வேணுமா? அந்த அந்த பக்கம் வச்சு வைக்கிறாங்க, போ. சொசைட்டியவே சாப்பிடுறதுக்கு அலையறாளே. பிரியா, நீ மாட்டேன்ட்ட அந்த பொண்ணு எப்படி? ஓகேயா? ஷட் அப். அதுக்கிட்டே கேட்டுக்கிறேன். பிரபு, எனக்கு ஒரு கோக். ஓகே. ஹாய் சந்தியா. ஹாய். சாரி, தெரிஞ்சு பட்டுருச்சு. யா, வெல்கம். லைன்ல இருக்கு போல இருக்கு. சின்ன பையன் நல்லா ஏத்துவான்னு பத்து கோடி சேர்த்து வச்சா, அஞ்சு கோடி எனக்கு, அஞ்சு கோடி உனக்கு. என்ன இப்ப பாக பிரிவினை எனக்கு ஏமாத்துறியா? 200 ரூபா. 500 ரூபா முட்டா பயல. அப்படியா? என் காதல சந்தியா கிட்ட சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்றான். ஐடியா கேட்கும் போது மட்டும் என்கிட்டவா டூ ஐட்டம் மட்டும் நீ தனியா பாடிட்டு வந்துரு. ஜோதியா இடுப்ப நீ மட்டும்தான் பார்த்தேன், எங்களை யாரையாவது பார்க்க விட்டியாடா? என்னடா சொல்ற? இதெல்லாம் பழைய கெடுப்புடா மச்சான். சரி விடு, அப்ப ஏதோ தெரியாம பாத்துட்டேன். இப்ப ஐடியா சொல்லவே மாட்டேன். ஐடியா சொல்லணும்னா நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. ஐஸ்கிரீமா? ஆமா, நம்ம நாட்டுல ஏதாவது கொடுத்தாதான் வேலை நடக்கும். இப்ப நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா நான் உனக்கு ஐடியா சொல்றேன். பாத்தியாடா சிவா, படிச்சவன் போல தெரியுது, இருந்தாலும் கௌரவம் பார்க்காம பார்ட் டைம் ஜாப் பாக்குறான். இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் இந்தியா உலக அரங்கில தலை நிமிர்ந்து நிக்கும்டா. யா சார், ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுங்க. ஓகே சார். சார், எனக்கு ரெண்டு கோன் ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க. சார், மிஷின் ரிப்பேர் ஒரு ஆஃபர் வரும். அப்ப அது வரைக்கும் நான் என்ன பண்றது? ஒரு கப் ஐஸ்கிரீம் கொடுங்க. ஓகே சார். போங்க. அது ஏன்டா நம்ம நாட்டுல எப்பவுமே ஐஸ்கிரீம் மிஷினும் லிஃப்டும் ரிப்பேராகவே இருக்குது? இப்போ நீ ஐடியா சொல்லுன்னு வை, நீ ரிப்பேர் ஆயிடு. சரி சரி, சொல்றேன் சொல்றேன். இப்போ தேங்க்யூ கொடுங்க. இப்போ என்னன்னா, நீ நானும் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ உன் ஆள் சினிமா பாக்குறதுக்கு அப்படி போச்சுன்னு வை, இப்போ நீ என்ன பண்ணுவ? நீ நான் இங்க உட்கார்ந்துகிட்டே என் சந்தியாவை பார்ப்பேன். ஆ, ஏன் அதோட இன்னொன்று பண்ணேன், அவ அட்ரஸ்க்கு ஊருக்கு போய் இன்லைன் லெட்டர்ல ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பேன். என்னடா வாட? ஏன்டா டேய், அவளுக்கு முன்னாடி எகிரி குச்சி போய் ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி பாக்ஸ்ல வச்சு படம் பார்க்க வேண்டாமா? என்ன நீ எப்படிடா என் ஃப்ரெண்ட், நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிருக்கோம், உன் கையில பணம் வேற இல்ல, எப்படிடா உன்னை விட்டுட்டு போவேன்? ஏன்டா டேய்,
காதலிய விட ஃப்ரெண்டும் ஐஸ்கிரீம் வாடா முக்கியம். முட்டாத்தனமா பேசுறே நீ. டே காதலிய விட ஃப்ரெண்டும் ஐஸ்கிரீமும் முக்கியம் இல்லடா. டே 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 அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதடா. ஐயோ நான் சொன்னதே திருப்பி எனக்கு ஆப்பு வச்சிட்டாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொன்னேன்? நானும் உன மாதிரி தான் ஃப்ரெண்டு லவ் பண்றதுக்காக ஐடியா கொடுக்க வந்தேன். பாதியிலே அத்து விட்டு போயிட்டான். காசு இல்லாதனால டேபிள் துடைச்சிட்டு இருக்கேன். இந்தா இனிமே நீ தொட. 1 மினிட். ஓ டேய் கதவை திறக்க ஏன்டா அவ்வளவு லேட் பண்ற? இங்க எதுக்குடா வந்த? எதுக்கு வந்தியா? நான் உங்க கூட தான் தங்கி இருக்கிறேன். உன்ன தேடி போலீஸ் வந்தது. போலீஸ் தேடுதா? எதுக்குடா? கருத்து சொல்லி என்னத்த பண்ணி தொலைச்சியோ? நல்லா யோசிச்சு பாரு. போலீஸ் வந்தா நீங்க இல்லன்னு சொல்லிடுறேன். ஒரு வாரத்துக்கு இந்த பக்கமே வராத. ஒரு வீக்கா? ஒரு மந்த்து உன் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க. என்ன டேய் 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 வரும்போது பார்த்தேன் ஜன்னல் ஏதோ பொம்பளை நிழல் அடிச்சேடா. பாத்திரம் தேய்க்கிற கிளவிடா. கிளவியா? அந்த ஹை ஹீல்ஸ் கூட அந்த கிளவி போடுறது தானா? ஆமா. பாரு பொம்பளைங்க எப்படி டெவலப் ஆயிருக்காங்கன்னு. தள்ளிக்க அந்த கிளவியை பார்த்து பாராட்டிட்டு போறேன். இது ஏட்டையா திருமணையில டீ குடிச்சிட்டு? ஐயோ ஏட்டையாவா? உனக்கு என்னடா வேணும்? நான் காய்கறி வாங்கிட்டுக்கிறேன். ஏண்டா பூசணிக்காய் வாங்கிட்டு வர சொன்னா பொடலங்காய் வாங்கிட்டு வந்திருக்க? அண்ணா பூசணிக்காய்னே எனக்கு தெரியாதா? இது பொடலங்காய் அண்ணா. எங்க ஊர்ல இதான் பூசணிக்காய். எங்க ஊர்ல இதான பொடலங்காய். போய் பூசணிக்காய் வாங்கிட்டு வா அண்ணா. இது வாழைப்பூ தானே? கத்திரிக்காய் பார் பாவாடலாம் இருக்கு. பேர மாத்திட்டாங்களா? பாப்பா பாப்பா பிச்சைக்காரனுக்கு தொல்ல தாங்க முடியலப்பா. அப்பா என்னடா இது? இவ்வளவு குண்டா இருந்தா இத வச்சு எப்படி விளையாடுறது? இப்ப நீ என்ன சொன்ன? அதான பார்த்தேன். அது கையில இருக்கும்போது கோலி குண்டு மாதிரி இருக்கு. நம்ம கையில பெருசா தெரியுது. என்னடா பால் பண்ணல? வேணாண்டா நான் இந்த விளையாட்டுக்கே வரல. நமக்கு இந்த கபடி உரிய அடிக்கிறது வீரப்பன் போலீஸ் இப்படி தமிழர்கள் விளையாட்டு தான் லைக். ஏன் கில்லி தாண்ட விட்ட? முடிஞ்சா நீ தாண்டி பாரு. உன்னை போய் கூட்டு வந்த பாரு. வேஸ்ட். அத பாரு ஊதுனாலே 10 பின் விழுது. ஹாய் ஹாய் ஹாய். உங்க எல்லாரும் தேடி ரூம்க்கு போனே, அப்புறம் புக் ஸ்டாலுக்கு போனே. இன்னைக்கு சண்டே ஆச்சே. அதான் நாங்க அப்படி ஊர சுத்த கிளம்பி. ஆமாப்பா எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. ஏய் பீசா ஆர்டர் பண்ணுப்பா. கேஷ் இவங்க கிட்ட வாங்கி. ஏய் ரெண்டு ரெண்டா? இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு. அப்படியா? டேய் பீசா கேன்சல். ஏ அது இன்னைக்கு ஈவினிங் வீட்ல பார்ட்டின்னு சொல்லிட்டல. இன்னைக்கு முடிய பிச்சுக்கலாம் போல. ஹெல்மெட்டை கழட்டிட்டு பிச்சுக்கையா? அடடா கொடுத்த காசு குவார்டர் வாங்கி அடிச்சிட்டனே. இப்ப பொக்கேக்கு என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை யாருக்காவது தங்கச்சங்கரி காணாம போயிடுச்சா? இல்லையே. அப்ப வாசல்ல கிடக்குற 10 பவுன் தங்கச்சங்கரி யாரோடதுங்க? சீக்கிரம் போய் எடுத்துக்கங்க. வா. தங்கம்னா போதும், பெத்த தாயவே உத்திரவாளுக போல தெரியுது. ஹலோ, கிளாட் டு மீட் யூ. நீங்க அண்ணனோட ஃப்ரெண்டா? இல்ல. அப்புறம் யாரு நீங்க? அவரோட எனிமி. தொண்டையில ப்ராப்ளம். எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் சார்? டாய்லெட்டுக்கு எப்படி போனோம்? எல்லாரும் போற மாதிரி தான் போனோம். போயா? ஷட் அப். அவர் எந்த பக்கம் போகணும்னு கேக்காரு. நீங்க முன்னாடி போங்க. தேங்க் யூ சார். சியர்ஸ். என்ன சார் இது அக்கிரமமா இருக்குது? முன்னாடி போன்னு சொல்லிட்டு பின்னாடி கையாட்டுறீங்க. ஆனா அந்த ஆள் கரெக்டா முன்னாடி போறான் பாருங்க. இது ட்ரிங்கர்ஸ் லாங்குவேஜ், உங்களுக்கு புரியாது. நாங்க எல்லாம் தலைகீழா தான் சொல்றோம். தலைகீழா? அப்ப சாப்பிடுறதுக்கு எப்படி இந்த வழி தானா? ஆமா. அடடா ஐயோ, இந்த வில்லேஜ்ல இருந்து வந்த பசங்களோடய பெரிய பேஜார்ப்பா. ஏதாவது ஒரு பொண்ணை காதலிக்க வேண்டியது, அது தோத்து போச்சுன்னா தாடி வளர்த்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இதெல்லாம் தேவையாடா? காதல்ங்கிறது ஒரு சிட்டி பஸ் மாதிரி, அது ஒன்று போனால் இன்னொன்று வரும், அதுவும் போச்சுன்னா அடுத்தது வரும், அதுவும் இல்லையா ஆட்டோ, அதுவும் கிடைக்கலையா ஒரு மண்ணு லாரி பிடிச்சாவது போகிற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும்டா. டே 8 மணிக்கு ஏறிய பார்க்கணும்னு சொன்னல? ஆ சொன்னல. ஆமாம் சொன்னேன். ஹாய், ஐ அம் பிரதாப். வச்சுக்கங்க. உங்கள் பேர் சொல்லவே இல்லை. நீங்க கேட்கவே இல்லையே.
அப்படி இல்ல, அடுத்தவங்க அவங்க பேர் சொல்லும் போது நம்ம நம்ம பேர் சொல்றது மேனர்ஸ். மேனர்ஸ்? அப்புறம் என் பேர் சொல்லும் முன்னாடி நீங்க உங்க பேர் சொன்னீங்க. ஓ காட், ஓகே. இவ்வளவு தூரம் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறதுனால என்ன பத்தி நான் சொல்றேன். என்னோட பேரு அடல் பிகாரி வாஜ்பாய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்ல, ரூம் பாய்னு சொல்ற அளவுக்கு சின்ன ஆளும் இல்ல. என்னோட பேரு கருத்து கன்சாமி. கருத்து சொல்றதா நம்ம நாட்டுல யாருக்கும் பிடிக்காதே, அதனால என் பேரை கே கேன்னு சுருக்கி வச்சுக்கிட்டேன். 102 கோடி உள்ள இந்திய ஜனத்தொகையில எனக்கு மட்டும் எப்படி கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்? ஏன்னா போன வாரம் தான் எங்க தாத்தாவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து கார்டு வந்துச்சு, அதை கொண்டு அவருடைய சமாதியில வச்சுட்டு ஓன்னு அழுதுட்டு வந்தவே நான். அன்னைக்கு வெக்ஸால வந்தா பகலெல்லாம் மோர், நைட் ஆனா பீர், ஊர் சுத்துறதுக்கு ஃப்ரெண்டோட காரு, பக்கத்துல பாரு, பட்ன பக்கத்துல சீ சோறு, அங்க கிடைக்கிறா சுண்டி சோறு, ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அன்று வேறு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் நான் கேட்கல. நீங்க கேட்கல, இருந்தாலும் பேர் சொல்லும் போது கூடவே டீடைல்ஸ் சொல்லணும், அதான் மேனர்ஸ் சொல்லிவிட்டீங்கன்னா. ஓகே ஓகே மிஸ்டர் கே கே, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? சார் போதில் இருக்கிறாரா? சார் ஆல்ரெடி அதான் அடிச்சிட்டு இருக்கிறான். அதுக்குள்ள டிநகர் வந்துச்சா? கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வடபழனியில இருந்து டி நகர் வந்துட்டேன். டி நகரா? தப்பா நினைக்க கூடாது. ஃபாஸ்டா தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறது உனக்கு நல்லதில்ல, எனக்கு நல்லது. இந்தாங்க 100 ரூபீஸ், சேஞ்ச் டு கீப், கீப் த சேஞ்ச். என்னது, நம்ம திரும்பினாலும் இதுதான் கண்ணில் படுது. கிங் ஆர்டின் பார் டி நகர்ல இருக்கிற வடபழனியோட பிரான்ச் போல இருக்கு. டிரைவர் அவசரமா ஒரு கருத்து சொல்ல, டி நகர் போகணும், வண்டி எடுக்க சார். பிரதர் ஊருக்கு புதுசா? பிறந்ததுல இருந்து இதே ஊர் தான். ஏன் கேக்குறேன்? எங்க போறேன்? டி நகர் போறேன். தயா டி நகர் அண்ணி அடிச்சுக்காரா? ஆமா சார். சரி நான் பாத்துக்கிறேன். தண்ணி அடிச்சா அவனுக்கு ஐட்டம் தான் ரெண்டு ரெண்டா தெரியும். உனக்கு எப்படியா வடபழனி டி நகர் மாதிரி தெரியுது? தம்பி இப்பதான் பார்ல இருந்து வந்திருக்கு. போய் அதான் தூக்கிடுச்சு. தூக்கவும் இல்ல அமுக்கவும் இல்ல. டிரைவர் வண்டி எடு. டி நகருக்கு போறேன் சொல்லி டி நகர்ல இருந்து வண்டி எடுத்தா நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ல கொடுத்து நீ போ சார். இதா சார் டி நகர். உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அடா பாவீங்களா, நாம எல்லாம் ஏரியா விட்டு ஏரியா போய் தான் தகராறு பண்ணுவோம். எது நம்ம ஏரியான்றது நமக்குள்ள தகராறே வந்தது இல்லையே. தோ பாரியா, கிங் ஓடியன் பப்னு போட்டுருக்கு பாத்தியா, வடபழனிலே 2 மீட்டர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வடபழனி முருகன் கோயில், இன்னொன்னு இந்த பார். அங்க கூட்டம் சேருதோ இல்லையோ, இங்கதான் ரொம்ப கூட்டம் சேருது. இதான் வடபழனி, தெரிஞ்சுக்கோ. இல்ல இது டி நகர்ல இருக்கிற வடபழனி பிரான்ச். உன்ன கை எடுத்து கும்பிடுறையா, நான் நடந்தே போறேன். எங்க போற? டி நகர் போறேன்யா. இதுதான் யா டி நகர்? டி நகர்ல எப்படி டி நகருக்கு போவேன்? நான் பகல்ல தண்ணி அடிக்கிறது இல்லையா, என்ன அனாவசியமா 2 லார்ஜ் அடிக்க வச்சிருவோ போல இருக்கு ஐயா. 2 பேர் லார்ஜ் அடிக்கலாமா? லார்ஜா? இது என்னது இது? ஒன்னும் ஒன்றும் டிசைட் பண்ண முடியலையே, கன்ஃபியூஷனாக இருக்குதே. என்ன கன்சாமி? எஸ். இன்னைக்கு ஒரு நாள் நீ சமைக்கலாம்ல? உன்ட்ட மெனு கேட்டுட்டு சமைக்கலான்னு இருக்கிறேன். கோழி பிரியாணி ஓகேயா உனக்கு? ஏதாவது பண்ணித்தூல. அதுக்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எவ்வளோ நேரம்? அது எனக்கு தெரியாது. இந்த முட்டை புரிஞ்சு அதுக்குள்ளேருந்து கோழி வந்து அதுக்கப்புறம் தான் பிரியாணி பண்ண முடியும். வெயிட், கோவிச்சுக்காத. நான் என்ன பண்ண முடியும்? வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போச்சு, எப்படி சமைக்கிறது? ஒரு அர்ஜென்ட்டுக்கு பக்கத்து வீட்டில் போய் கேட்கலாம்ல? பக்கத்து வீட்டு மாமி கிட்ட போய் அர்ஜென்ட் தான் கேட்டேன். அவங்க பாத்ரூமை கட்டி உடனே போகிறாங்க. நம்ம பசி எங்க அவங்களுக்கு புரியுது? ஏன்னா தெளிவா கேஸ் சிலிண்டர் வேணும்னு கேட்க வேண்டியதுனே, அதனால அர்ஜென்ட்னு சும்மா மொட்டையை கேட்கறேன். டென்ஷன் ஆகாதரா, வீட்டில் பழைய கும்பி அடுப்பு இருக்கு, அதுலயே எதையாவது சமைச்சு போடுறேன் நான். வேண்டாம்ப்பா, நீ சமைச்சதை சாப்பிட்டு மறுபடியும் அருணா ஓடி போயிட போறா. என்னப்பா செகண்ட் ஷோ முடிஞ்சு போறியா? லிஃப்ட் வேணுமா? உடம்புக்கு லிஃப்ட் வேணாம் சார், இந்த வயித்துக்கு தான் கொஞ்சம் ஃபுட் வேணும். வயித்துக்கு ஃபுட்டா? என்னடே நீ பிச்சை எடுக்கிறியா? அச்சி வெக்கமா இல்ல உனக்கு? ஆளை மண்டையும் பாரு, படிச்சவ மாதிரி இருக்கிற பேண்ட் சட்டை வேற போட்டுருக்க. நீங்க எல்லாம் பிச்சை எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்னத்துக்கடா ஆகும்? நேத்து வரைக்கும் ஒரு கைத்தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார், அதுக்கு மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு கிடைக்கல. மக்களை பத்தி பேசாதரா,
வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுற உலகண்டாயுது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் குடிக்க ஒரு வாய் தண்ணி தர மாட்டான், ஆனா செத்து போனா கொண்டு வந்து வாயில பாலை ஊத்துற உலகண்டாயுது. ஆமா சார். இதோ பாடுறா, கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலை உனக்கில்லே ஒத்துக்கொள்னு சொல்லியிருக்காருடா. யார் சொன்னா சார்? பாவேந்தர் பாரதி தாசன். அதனால கைத்தொழில கேவலமா நினைக்காது. நேத்து வரைக்கும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதே தொழில தொடர்ந்து செய். போ, நாளையில இருந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். படவா, நாளையில இருந்தா? ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய்னு சொல்லிருக்காங்கடா முன்னோர்கள். அதனால இன்னைக்கே செய்யடா. அப்போ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? இப்பயே பண்ணிக்கடா, போடா நல்லாடுறா. என்னடா கொடைய ஓபன் பண்ற மாதிரி பட்டன் கத்திய ஓபன் பண்ற? பர்சேடா பர்சா, ஏதோ கைத்தொழில்லாம் சொன்னியடா. ஆமாண்டா, இது கை, இது தொழில். அது கரெக்ட், நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன் போல இருக்குது. இந்த எனக்கு வாய் சரியில்லை, டைமும் சரியில்லை போல இருக்குது. டைமா? அவரா வாச்ச. ஆஹா, இப்படித்தான் நான் வாயால மாட்டேன். சீக்கிரம் ஏப்பா, இப்படி எல்லாரும் சங்கிலி தொடரா கொள்ளை அடிச்சீங்கன்னா நாட்டுல எப்படா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க? சங்கிலியா? கண்டினியூஸா மாற்றுன இவங்கிட்ட, இனி வாயவே தரக்கூடாது. இந்த கைத்துல போடு. ஆமா, இவர் பெரிய தேசிய விருது வாங்குறாரு ஜனாதிபதி கிட்ட. நாசமா போ. எப்ப ஆளை விடு, ஃப்ரெண்டு கிட்ட பைக்க கொடுக்கணும். பைக்க குடுறா? பைக்கையாவது உடேண்டா. நீ எங்க போற? நான் பக்கத்துல தேனாம்பேட்டை வரைக்கும் போனோம். நான் ஆவடி வரைக்கும் போனோம். எத்தனா தூரம்? ஆவடிதான் தூரம். அப்ப இறங்கி ஃப்ரெண்டு கேட்டா நான் என்ன சொல்றது? டேங்க் ஃபுல்லா இருக்கா? இப்பதான்டா ஃபுல் பண்ணேன். கீரு? இதான் கீரா? அது டயர். போய் தொலடா. இரு இரு, உன்ன விஜயகுமார் சார்ட்ட நல்லா மாட்டி விடுற. சொல்லிக்கோ, நான் மஞ்சுளா மேடம் சொல்லிடுவேனே. மஞ்சுளா மேடமா? அடா பாவி, இவன் நடிகர் விஜயகுமாருக்கும் கமிஷனர் விஜயகுமாருக்கும் கூட வித்தியாசம் தெரியாத திருடனா இருக்கிறாரு. என்னடா, நாலு பேர் இருக்கும், மூணு கிளாஸ் தான் ஊத்துற. நீ யாருன்னே தெரியாது, இவ்வளவு வருஷமா எங்க கூடவே இருக்கிற. உன்கிட்ட இதை பத்தி நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? ஏன்டா இத்தனை வருஷமா ஓசியில வாங்கி குடிக்கிறே? இல்ல, உனக்கு தெரிய வேண்டாம் இவன் தண்ணி அடிக்க மாட்டான்னு. இல்ல, நாலு கல்யாணம் ஒரு ஃபீலிங் அடிப்பான்னு நினைச்சேன். போடாடே போடா, கல்யாணம் பண்ணிக்கிறத பொண்ணு ஓடி போனப்பவே அவன் தண்ணி அடிக்கிறடா. அவன் காதலி நல்லா ஒட்டி உரசி முத்தம் கொடுக்கற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம்னு சொல்லிட்டு போனாலே, அப்ப கூட அவன் குடிக்கலடா. ஆடா, அதே பொண்ணு அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு மேரேஜ் இன்விடேஷனை கொண்டாந்து நீட்டினாலே, அப்ப கூட அவன் குடிக்கலடா. அப்பெல்லாம் குடிக்காதவன் இப்ப குடிப்பானாடா? இப்ப குடிப்பானா? இப்ப குடிப்பானாடா? சொல்றா. இப்ப எதுக்காகடா குடிச்ச? அவளை மறக்கணுன்றதுக்காக தானே குடிச்சா? நம்மள மறந்துடுவோம், காதலி மட்டும்தான் நினைவில் இருப்பா. நான் எப்பவுமே அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அதனால தான் என் குடிச்சேன். ஏய் டேய்,